ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஹண்டர் ஹோர்பெட். பிறந்தது 8/12/1835, மறைந்தது 7/1/1920. ஊர் பென்சில்வேனியா. நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தரிசன பூமி சீனா. ஹண்டர் ஹோர்பெட் என்பவர் சீனாவின் ஷாண்டோங் மாகாணத்தில் ஊழியம் செய்த ஒரு அமெரிக்க முன்னோடி மிஷனரி ஆவார். பிரின்ஸ்டன் தியாலஜிக்கல் செமினரியில் பட்டம் பெற்ற பிறகு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தனது மனைவியுடன் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். ஆபத்தான பயணம் மற்றும் கப்பல் விபத்துக்கு பிறகு அவர்கள் இறுதியாக 1865 ஷெஃபோ என்ற ஊரை சென்றடைந்தனர். அவர் தனது சுவிசேஷ வேலையை துவங்கிய போது அவரது வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாகவே காணப்பட்டது. ஆனால் அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் கூட வீண் போகவில்லை. நகரங்களில் மாத்திரம் செறிவூட்டப்பட்டு நடந்த ஊழியத்தை விட வடக்கு சீனாவில் உள்ள கிராமங்கள் முழுவதிலும் விரிவான பயண ஊழியத்தை அவர் ஆதரித்தார். அவருடைய முதல் பிரசங்க பயணத்தின் போது அவர் ஒரு சீன அறிஞரான வாங்ஷை என்பவரை சந்தித்தார். அவர் கடுமையான மற்றும் வீராப்பான நடத்தை கொண்டிருந்தார். ஆனால் கோர்பெட் செய்த பிரசங்கம் அவருக்குள் சத்தியத்திற்கு ஏதுவான பெரும் பசியை தூண்டியது. அவர் தீவிரமான வேதாகம படிப்பில் கோர்பெட்டுடன் அதிக நேரம் செலவிட்டார். விரைவில் ஞானஸ்தானம் பெற்றார். வாங் ஷேயின் வாழ்க்கை மற்றும் அணுகுமுறையின் மாற்றத்தை கண்டு அவரது மனைவி ஆச்சரியமடைந்து அவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். வாங் ஷே தம்பதியினர் பின்னர் சீனாவில் மென்மேலும் நடந்த ஊழியத்திற்கு அடித்தளமாய் திகழ்ந்தனர். வெற்றிகரமான ஊழியத்துடன் பரீட்சைகளும் சோதனைகளும் வந்தன. அவர் குழந்தைகளை திருடிவிட்டதாகவும் கிளர்ச்சியை திட்டமிட்டதாகவும் கோர்பெட்டுக்கு எதிராக எப்படியோ வதந்திகள் பரவின. மக்கள் திடீரென விரோதமாகி அவர் எங்கு சென்றாலும் அவரை கல்லெறிய தொடங்கினர். அற்புதமாக அவர் அநேக தரம் மரணத்திலிருந்து தப்பினார். ஒரு முறை அவர் ஒரு நற்செய்தி பயணத்திலிருந்து திரும்பிய போது அவருடைய வீடு சூறையாடப்பட்டிருப்பதை கண்டார். ஆகினும் கூட அவருடைய எல்லா துன்பங்கள் மத்தியிலும் கர்த்தரே கோர்பெட்டின் பலனாகவும் கேடயமாகவும் இருந்தார். கோர்பெட் வழக்கத்திற்கு மாறான முறைகளை பயன்படுத்தி நற்செய்தி பிரசங்கிப்பதற்காக பெயர் பெற்றவர். நற்செய்தியை கேட்பதில் மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பதை அவர் கண்டபோது அவர் ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அதன் ஒரு பகுதியை அருங்காட்சியகமாக மாற்றினார். எனவே அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்த அனைவருக்கும் பிரதானமாய் முதல் அறையில் நற்செய்தி வழங்கப்பட்டது. பின்னர் அவர்கள் கண்காட்சிகளை காண அனுமதிக்கப்பட்டனர். இத்தகைய முறைகள் நல்ல ஈவு தொகையை பெற்றன. 1895 சுமார் 63 மிஷனரிகள் மற்றும் 36 தேவாலயங்களை கொண்டிருந்த ஷாண்டோங் மிஷனை இவரே நிறுவினார். 1920 கோர்பெட் மறித்த போது 3000 மேற்பட்ட சீன விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார். மேலும் ஷாண்டோங் மாகாணம் முழுவதிலும் சுமார் 343 திருச்சபைகள் இவரால் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ உத்தமத்தை சமரசம் செய்யாமல் பாடுகளை சகிக்க நீங்கள் ஆயத்தமா? கர்த்தாவே, என் எல்லா பாடுகளுக்கு மத்தியிலும் நீரே என் பலனாகவும் கேடயமாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.